ஸ்டாலின் வந்து தேச துரோகம் பண்ணுறாருன்னு சாட்டுறாரு தூக்கி உள்ளே போட்டு நொக்கணும் ஒரு ஒரு ஜனநாயக பண்போடு இருக்கணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறாரு அதை வந்து இங்கே ஏதோ ஒரு ஏமாந்தத்தனம்னு நினைக்கிறாங்க அது இல்லை அது இல்லைங்கிறது அன்னைக்கு சட்டசபையில் ஆளுநர் முன்பு நிரூபிச்சிட்டாரு நான் ஒன்று விட்டு கொடுத்து போகிறோம் இல்லை விலகி போகிறோம் இல்லை அடிக்க அடி பண்ணு அது என்னைக்கு அடிக்க போகிறாருன்னு தெரியல அடித்தா தாங்க முடியாது அடி விடுவோம் அண்ணாமலை இவரு தலைவராகிட்டு இருக்கிற இதே தெய்வம்னு சொல்ற எம்பிஆருக்கு மீச கிடையாது பக்கத்துல இருக்கிற வேட்பாளர் தென்னரசுக்கு மீச கிடையாது அங்கே ஜெயலலிதா காலில் இருந்தார்ல ஜெயலலிதா வேட்டி கட்டிருந்துச்சா மீச வச்சிருந்துச்சா இல்ல இந்த நாக்காளிக்கும் மேச்சைக்கு நடுவில் பூந்து ஊர்ந்து போய் வழங்கினாரு சசிகலா அந்த மாதிரி வேட்டி கட்டி மீச வச்சிருந்ததா அப்படி என்னத்தங்க ஆளுமை நிரூபிச்சாரு பாஜக தலையிட்டு ஓபிஎஸ் வாபஸ் வாங்க சொல்லிச்சு வாபஸ் வாங்கினாங்க நம்பிக்கை கூட இருக்காங்க வெற்றி வெற்றி அடிச்சாலும் நம்ம காலை சுத்தி தான் வர ஒரு விசுவாச நாய் மாதிரி போக்கரம் இல்ல ஒரு வேற எங்கும் போக மாட்டாரு அவர் வந்து ஒரு ஓபிஎஸ் மாதிரி ஒரு சிறந்த விசுவாசி இந்தியா முழுவதும் தேடும் பிஜேபியில கூட கிடைக்க மாட்டான் மோடி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேச இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரொம்ப ஆரவாரமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்குது இன்னைக்கு பிரச்சாரம் முடிவடைய போகுது மொத்தமாக அதை கவனித்து வந்திருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சாரம் எப்படி இருக்குது தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை இது வந்து ரெண்டுக்குமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுக்குமே ஒரு கௌரவ பிரச்சனையாக தான் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆளுங்கட்சி வந்து இதுவரை ரெண்டு செயல்பாட்டுக்கு மக்கள் அளிக்கூடிய நச்சான்றி மாதிரி இந்த தேர்தல் முடிவு இருக்கும் அப்படின்றதுனால அவங்க தீவிரமா பிரச்சாரத்தில் திமுக அப்படி பாக்குறாங்க ஆமா அதிமுக வரைக்கும் என்ன எடப்பாடிக்கு தோத்தாலும் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்துல வாக்குகள் பெற்று தான் அதிமுக இருக்கு தலைமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இருக்குது ஆமா அவர் தலைமையை நான் தான் தலைமையை நான் தான் அதிமுக அப்படி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பா அவர் பயன்படுத்துகிறாரு அதுக்கு பாஜகவும் ரொம்ப துணை போகுது இரட்டை இலை சின்னத்தை பெறுவது வரைக்கும் பாஜக கூட துணை நின்று எல்லாம் பண்ணியிருக்கு தேர்தல் இந்த பொதுக்குழு செல்லுன்ற பாருங்க தேர்தலை ஒட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருது தீர்ப்பு வருது அதிமுக காரங்க ரொம்ப பட்டாசுலாம் பால அபிஷேகம் ஆகி போகணும் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவாங்க இது வரைக்கும் இருந்ததை விட நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக செலவு அதிகரிக்குவாங்க இப்ப தீபாவளி பொங்கல் ரெண்டும் சேர்ந்து கொண்டாடலாம் ஈரோடு மக்கள் பணம் ஏன் கொடுக்கல எங்கள் தொகுதிக்குன்னு சாலை மறியல் பணம் கற்றுக்கலாம் ஜெயிலிட்ட வந்தா இப்போ கொடுக்கலன்னு சாதனை யாராவது கொடுக்கறத போய் தடுத்தா அவனு அடிக்கிறான் ஏன்னா கொடுக்கறத நீ தடுக்கிற அப்படின்ட்டு அது வந்து ஒரு ஹேபிட் ஆகி போச்சு அது மாதிரி ஐடி ஆதார் அட்டை எடுத்துட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் எத்தனை இருக்குது எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க போற போகிற போக்கை பார்த்தா நேரம் ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் நீ குடும்பத்துக்காக யாரும் கொடுக்குறியா இல்லை எடுத்த வரும் என்ன சொல்றேன்னு கேட்பான் போல இருக்கு உயிருக்கு பயந்துகிட்டு எம்எல்ஏகள் பணம் அந்த நிலைமை வந்தாலும் வந்துடும் சொல்ல முடியாது ஒன்ஸ் வாங்கி பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு வந்துடும் உங்களுக்கு முதல்ல வாங்காம இருந்தா சரி ஒரு சீமான் கூட பேசும்போது பணம் வாங்காதீங்கன்னு அவரால் சொல்ல முடியல வாங்கிங்க எனக்கு வாங்காதீங்கன்னு சொன்னா கோபப்படுவான் கோவப்படுவான் ஆனா வாங்கிக்கோ ஓட்டை எனக்கு போடு அப்படின்னு தான் கேட்க நிலைமையா இருக்கு வாங்காதீங்கன்னு ஒரு ஒரு நேர்மையை வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியல பாருங்க நேர்மையா இரு வாங்காத ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு நேர்மையாது சொல்ல முடியல மாற்று அரசியல் அதான் எதார்த்தம் பேச முடியாது பேசினா மக்கள் விபரணா வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு வந்து இப்ப நம்ம நாட்டுல பொதுவா வந்து ஆபீஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மூணாவது சீட்ல இருக்காரு பாருங்க ரொம்ப நல்ல மனுஷங்க காசு வாங்கினா கரெக்டா காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாருன்றான் காசு வாங்கிட்டு காரியத்தை நல்லவன் ஆயிட்டான் அது வந்து அந்த அளவுக்கு மாறி போச்சு மக்கள் வாழ்க்கையோட ஒன்றி போயிச்சு நீங்கள் இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து இன்னும் ஒழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் பெரிய மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து அடுத்த தலைமுறை ஏதாவது இளைஞர்கள் வந்தாலைய அதெல்லாம் ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை ரெண்டு கட்சியுமே இதில் போட்டி போட்டு தான் போட்டி போட்டு தான் கொடுப்பாங்க எல்லோரும் ஒன்றும் எடப்பாடி இல்லாத காசா அவரும் அள்ளி விடுவார் எல்லாருமே காசை தலவு பண்ணி தான் எல்லாம் கொடுக்குறாங்க அதனால் யாரும் ஒன்றும் எனக்கு வாங்கிக்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு மனநிலை என்னன்னா முன்னாடி பணம் வாங்கிட்டோம் அவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு விசுவாசம் இருந்தது இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல பணத்தை வாங்கிட்டு விரும்பணும்னு ஓட்டு போடுறான் ஏன்னா ரெண்டு பேரும் கொடுக்குறான் கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கோ அண்ணே உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு உனக்கு ஒரு குத்து என்ன மரத்துக்கு ஒரு குத்து பணம் வட்ட ஒரு இந்த மாதிரி ஓட முடியும் அதனால இவங்க என்ன ஓட்டுறாங்கப்பா பணம் கொடுக்காத வாங்கிக்கோம் இப்ப இந்த இடைத்தேர்தலில் எல்லா அமைச்சர்களும் அங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் போறாரு இப்ப இன்னைக்கு அவருடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்குது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் இது ஒரு தொகுதியில இவ்வளவு பேர் வந்து போய் அப்படின்றது எப்படி அது இயல்பா நடக்கிறது தானே ரொம்ப காலமாவே அதிமுக ஆட்சியிலும் அப்படித்தானே முப்பத்தஞ்சு அமைச்சர்களும் அங்கதான் இருப்பாங்க அது ஆயிடுச்சு அது கல்ச்சர் ஆயிடுச்சு எல்லாரும் அங்கதான் போய் இது பண்ணுவாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் முதல்வர் ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்றாரு முதல்வர் ஒரு நாள் பிரச்சாரம் அது இயல்பு தான் முதல்வர் போய் பிரச்சாரம் பண்றது இயல்பு தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அப்படின்றத தேர்தல் முன்னாடியே சொல்றாங்க வந்து கேட்டாரான்னு மக்கள் நினைச்சிடக்கூடாது இல்ல முதலமைச்சர் போறாரு பிரச்சாரம் பண்றாரு ஓகே தான் இவ்வளோ மெனக்கடல் அப்படின்றது சொல்றாங்க பின்ன அதுல இந்த பட்டி பிரச்சாரம்னு ஒன்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க மண்டபங்கள்ல வந்து ஆட்களை கூட்டி வச்சு இந்த வாரிசு துணிவு படம்லாம் போட்டு காட்டுறாங்க அதாவது பிரச்சாரத்துக்கு ஆட்கள் சேர்க்குறது இது பண்றாங்க அப்ப வந்து வந்து மிரட்டி உருட்டி கொண்டு போய் பயமுறுத்தி அடைச்சு வைக்கிறாங்க அடைச்சி வைக்கலாம் முடியாதுங்க இந்த காலத்தில் இப்ப நான் இருக்கிறேன் என்னை மிரட்டி ஒரு இடத்துல அடைச்சி வச்சா நாளைக்கு ஓட்டு ம் போட மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்க அங்க போய் தங்குறாங்க தங்களுடைய ஓட்ட வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்லையில பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிட்டு போறாங்க மாலையில பிரச்சாரத்துக்கு கூட காலையில வந்துடுறாங்க வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் இருக்கிறாங்க விட மாலையில் பிரச்சாரத்துக்கு கூட போகிறாங்க போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கு ஏதாவது சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வர்றான்றதுனால ஏதாவது அவங்க கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல சொல்கிறாங்க கொடுக்குறான் ஐநூறுவா கொடுக்குறாங்கன்றாங்க ஆமாம் பிரியாணி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அது அது வேணா அது வந்து விருப்பம் இல்லாம யாரையும் இங்கே அடிச்சு வைக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்தை அவர் பிரியாணிக்கு ஆசைப்பட்டோ இல்லை பணத்துக்கு ஆசை ஏதோ ஒரு காரணத்து விருப்பப்பட்டு தான் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னாச்சு அதிமுகவுக்கு வாக்கு கேட்கும் போது கூட கூட்டு போர்த்து ஆள் இல்லாத போச்சு அதான் சொல்றாங்க எடப்பாடி போகும்போது இருக்க இருக்கிறாங்க ஆள் இல்லாத அந்த விரக்தியில தான் அவர் வந்து பேட்டி கட்டியிருக்கா மீச இருக்கா அப்படிலாம் ஆவேசமா பேசுது ஏன்னா ராத்தி இருபது பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து திருச்செங்கோடு போற சாலை பூரா போக்குவரத்து நெரிசலா இருக்கான் ஏன்னா இங்கே காலையில வந்துடுறான் பாருங்க ஒருத்தான் வந்துடுறானுங்க அங்கிருந்து பவானியிலேருந்து திருச்செங்கோடுல இருந்து

பாஜக தலையிட்டு ஓபிஎஸ் வாபஸ் வாங்க சொல்லிச்சு வாபஸ் வாங்கினாங்க கோர்ட்டு தீர்ப்பு வந்தது ஏன் அப்படி சொல்றீங்க பொதுக்குழு அதுக்கு முன்னாடி எட்டை இலை பெற்றது ஏ பாம் பி பாம் வந்து ஒன்னும் செயலாளர் போடணும் இல்ல ஒருங்கிணைப்பாளர் போடணும் ரெண்டுமே இல்லாம அவை தலைவர் ஏதோ பொதுக்குழு இந்த கருத்தை கட்டி நீ கொண்டாந்து கொடு அதை வாங்கிட்டு நீ இலையை முடிவு பண்ண கொடு அப்படி சொல்லிதான் அது பஞ்சாயத்து பண்றாங்க அது வரைக்கும் ஒன்னாரு இப்ப தீர்ப்பு இப்ப தீர்ப்பு வந்து செல்லாதுன்னு வச்சு இனிமே சண்டை போட்டுக்குவா இது வரைக்கும் ஒன்னா இருக்க சொன்னாங்களா இடைத்தேர்தல் இதுல முடிவே இல்லை அப்படியே இருக்குது அந்த இட்டை கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஒன்னா இருந்து பொதுக்குழு கூட்டி ஒன்னா சேர்ந்து பொதுக்குழு கூட்டி இல்லை பொதுக்குழு கருத்து கேட்டு யாருக்கு அதிக செல்வாக்குன்றது பார்த்து முடிவு பண்ணு சொல்லிட்டாங்க அப்போ ஒன்னா இருந்தான் சொன்னது அந்த ரெட்டைல தீர்ப்புல இப்ப செல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இன்னும் சண்டை போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும் இப்பவுமே என்னன்னா கல்யாணம் பண்ணது செல்லும் தாலி கட்டினது செல்லுமா செல்லாதன்னு நீ வந்து கீழ்கோர்ட்ல போய் பாத்துக்கோ அந்த மாதிரிதான் இந்த தீர்ப்பு இருக்கு நம்ம கூட முதல்ல வந்து பொதுக்குழு செல்லும்னா பொதுக்குழு தீர்மானம்லாம் இருந்தோம் அவங்க பொதுக்குழு கூட்டுனது முறைகேடு கிடையாது எந்த தவறும் கிடையாது கூட்டுனது செல்லும் அதுல எடுத்த நடவடிக்கைகள் பத்தி நாங்க எதுவும் கருத்து கூற விரும்பவில்லை செல்லும்ட நெட்டிருக்கலாம் வாலியன்ட்ரா சொல்றாங்க அதுல எடுத்த நடவடிக்கைகளுக்கு நாங்க வந்து தலையிட விரும்பல அது சிவில் கோர்ட்ல போய் பார்த்துக்கங்க அப்படின்றாங்க அப்ப வந்து ஓபிஎஸ் நீக்கினது பத்தியோ அவரை இடைக்கால போய் சேர்ந்ததை பத்தி அவங்க எதுவும் கோர்ட் எதுவும் உறுதி செய்யல அதை பத்தி நாங்க அது பெண்டிங்ல தான் இருக்கு இருந்தாலும் இப்போ எடப்பாடி கை ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி கை ஆரம்பத்துல இருந்து ஓங்கிதான் இருக்கு அட்கள வந்து அது பெரும்பான்மை வந்து எடப்பாடி கூட தான் இருக்கு கட்சிக்காரங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க அதாங்க நம்மளே அதை புரியாம தானே கோபிஎஸ் அதிமுக கிடையாது இவங்க கட்சி விட்டு நீக்கிறது செல்லும்னு சொல்லிட்டாங்க நம்ம மதியம் வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் முழு தீர்ப்பு வந்த பிறகு தானே இது தெரியுது ஆரம்பத்துல உற்சாகமா அப்படியே தான் நம்பிட்டு போவாங்க கட்சிக்காரங்க முதல்ல தீர்ப்பு என்ன செல்லும் ஆ ரைட் அவ்வளவுதான் ஓபிஎஸ் தூக்கி வெள்ளிச்சு ரைட்டு இவர் இடைப்பாடி இடைக்கால பொதுச்செயலர் ஆயிட்டாரு அடுத்த கூட்டம்னா இவரை பொதுச்செயலர் ஆகிடலாம் தேர்தல் நடத்தலாம் அந்த மாதிரி இதில் தான் இருந்தாங்க ஆனா இப்ப ஓபிஎஸ் தரப்புல வந்து அந்த பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் இவர் இடைக்கால பொதுச்செயலர வெப்சைட்ல யாட்டக்கூடாதன்னு மண்ணு குடுக்குறாங்க. தேர்தல் கமிஷன்ல இந்த கோர்ட்டு தீ படிப்படி எல்லாம் குடுக்குறாங்க. மண்ணு சென்ற கூடாது, சேரவும் கூடாது, பிஞ்சுரவும் கூடாது. இழுத்துட்டேயே இருக்கணும் அப்பதான் பிஜேபி தலையிட்டு எதையாவது பண்ணிட்டு உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். அந்த நேரையில தான் பாஜாகா பார்த்திட்டு இருந்து அதான் சொல்றாங்க இப்ப குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ்-ஆ கவுத்துடறே அப்படி எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. facebook வந்து ஆமா அவர் வந்து ஒரு ஓபிஎஸ் மாதிரி ஒரு சிறந்த விசுவாசி இந்தியா முழுவதும் பிஜேபி கூட கிடைக்க மாட்டான் மோடிக்கு அப்போ கை க இந்த இதுல கைதான் விட்டாங்க கை விட்டாங்க இதுலயும் கை விட்டாங்க ஆனாலும் ஒரு எங்கே போயிட போறாரு நம்பிக்கை கூட இருக்காங்க ஆஹ் வெற்றி வெற்றி அடித்தாலும் நம்ம காலை சுத்திட்டு தான் வர்ற ஒரு விசுவாசனாய் மாதிரி அந்த போக்குவரம் இல்லை அவருக்கு வேற எங்கேயும் போக மாட்டாரு இந்த இந்த தேர்தல்ல வழக்கமாக வந்து இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு ஆட்சியுடைய அவங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது இந்த தேர்தல் நீங்க எப்படி பாரு தானே சொல்லியிருக்காங்க உங்களை ஆட்சி கொடுக்கூடிய மற்ற அந்த தேர்தல் அமைய முடிவு அமையும் சொல்லியிருக்காங்க அதனால தான் இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுக்கிறாங்க வெற்றிங்கிறது உறுதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது திமுக கூட்டணி வெற்றி பெற போவதுன்னு ஏன்னா இளங்கோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு தமிழ்நாடு அறிந்த ஒரு வேட்பாளர் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை இது பேரைக்கெடுத்துக்காத இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரைக்கெடுத்துக்காத ஒருத்தர் அவர் வேலை எந்த குற்றச்சாட்டு பிரச்சனை எதுவும் வந்தது கிடையாது அதே அவர் மகன் எம்எல்ஏவா இருந்து நல்லா செஞ்சிருக்காரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு அது பெரிய சோகம் தொகுதியில சோகம் அனுதாப ஓட்டு அனுதாப ஓட்டு இருக்கேன்னா அப்பா சேர்த்து மகன் போ தேர்தல போட்டிருது உண்டு அப்பா சொன்ன விட்ட பணியை நான் தொடர்வேன்னு சொல்லுவாங்க இங்க வந்து தலைகீழ இருக்கு அது பெரிய சோகம் மகன் இருந்து திடீர்னு அகால மரணம் அடைஞ்சுது அதுல வந்து அதுக்கப்புறம் வேற வழியில என் மகன் விட்ட பணியை நான் தொடர்வேன் எனக்கு வாக்களிங்கள் கேட்கறது மிகப்பெரிய சோகம் அது அதுவும் பெண்கள்கிட்ட ரொம்பவும் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும் இந்த அனுதாபம் ஓட்டும் கிடைக்கும் இமுகம் இப்போ விலையை குறைச்சிருக்கிறாங்க ஒரு இது இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்காங்க வந்துட்டு அந்த ஈரோடு தொகுதியில மட்டுமே நாலாயிரத்து லட்சம் பேருக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறாங்க கல்லூரியில படிக்கிற பெண்களுக்கு

விரக்தினால இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேச அது வந்து அது ஒரு காலத்துக்கு ஏற்ப நாகரிக உலகத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கல அப்டேட் ஆயிக்கலன்றத வெளிப்படையா காட்டு தலைமை பண்பு இல்லாத ஒரு ஆளு கட்சிக்கு பொதுச்செயலா இருக்கலாம் தலைமை வேறங்க தலைமை பண்புன்னு சிலது இருக்கு இந்த ஆளுமை இருக்கணும் அதுக்கு தன்மாரது அந்த காலத்துக்கு மாத்திக்கணும் அதெல்லாம் வந்து இவருக்கு ஒண்ணுமே தெரியல இல்லை ஒரு மொழியும் தெரியாது மொழி ஆளுமையும் கிடையாது ஒரு பண்பாடு நாகரிகம்னா என்ன கா நாகரிக உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் இங்கே ஒரு காலத்தில் வந்து ஊனமுட்டோ நல்ல துறையின்னு இருந்துச்சு மாற்றுத்திறனாளிகள் நல்ல துறையின்னு மாற்றினார் கலைஞர் ஆமாம் அரவாணைகள் இருந்து திருநங்கைகள்னு மாற்றினார் அவருக்கு மொழி ஆளுமை உண்டு கலைஞர் மொழி ஆளுமை தான் சமூக மாற்றத்திலோட கொண்டு வந்தார் அதை வச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடை சாதிகள்லாம் பாருங்க வெள்ளாளர் முதலியார் செட்டியார்னு இருக்கும் மத்ததெல்லாம் பாருங்க பறையன் பல்லன் வண்ணான் இருக்கும் ஒருமையில ஒருமையில இருக்கும் அவன் மட்டும் என் ஒருமையில் சொல்லிட்டு அத அவர் பண்ணார் பள்ளர் பறையர்னு மாத்தினார் அவங்களும் மரியாதை அழைக்கப்படணும்னு சொல்லிட்டு அது பிற்பட்டோ நலத்துறைன்னு தான் இருந்துச்சு அவனா பிற்படல பிற்படுத்தப்பட்டான் ஆனா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு மாத்தினார் இந்த மொழி அவருக்கு தெரிஞ்சதுனால அது சிறப்பா அது அந்த மாதிரி வந்து எல்லாரையும் மரியாதையா நடத்தணும்னு மாத்த ஒரு அவர் மாத்த இவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வீரம்னால ஆண்களுக்கு தான் சொந்தம் பெண்களுக்கு வீரம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு வேட்டி இவரு சொல்றாரு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருந்தாருன்னா இப்ப பேச மாட்டாரு இவரு தலைவராகிட்டு இருக்கிற இதை தெய்வம்னு சொல்ற எம்ஜிஆருக்கு மீச கிடையாது பக்கத்துல நிக்கிற வேட்பாளர் தென்னரசுக்கு மீச கிடையாது அங்கே ஜெயலலிதா காலில் விழுந்தார்ல ஜெயலலிதா வேட்டி கேட்டுச்சா மீச வச்சிருந்துச்சா நாக்காளிக்கும் மேசைக்கு நடுவில் பூந்து ஊந்து போய் வழங்கினாரு சசிகலா அந்த மாதிரி வேட்டி கட்டி மீச வச்சிருந்ததா அதான் உதயநிதி எடுத்து போட்டோ கட்ட மீசை தெரியுதா இந்த மீச என்ன பண்ணிச்சு அப்ப என்ன பண்ணிச்சு இப்ப என்ன பண்ணுச்சு இந்த என்ன அவர் கேள்வி ஒரு சின்ன பையன் கேள்வி கேள்வி பதில் சொல்ல முடியல இவரால வாய விட்டு மாட்டிக்கிறது இந்த பிரச்சாரத்துல வந்து சீமான் பேசுறது பத்தி எப்படி சீமான் வந்து அவர் வரலாறு தெரியணும் முதல்ல முதலியார் முன்னாடி போனதுனால முன்னாடி போனால் முதலீடு முதலீடு செய்வர்கள் முதலியார்ன்றதான் தான் இருந்துச்சு அங்க வந்து அந்த முதலியார்கள் கிடையாது அதுவும் அவங்க செங்குந்தர்கள் செங்குந்தர்கள் அவங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஆற்காடு முதலியார்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களதான் ஒரு பணக்காரர்களா இருந்து ஆளுமைத்தவர்கள் உடமையாளர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்க அதுல இருந்து வந்ததுதான் சில இடத்துல அங்கங்க இப்போ எது செல்வாக்கான பேரோ அதை போட்டுப்பாங்கன்னு வச்சுங்களேன் வேளாளர் இருந்த பேர் நிறைய பேர் போட்டுப்பாங்க இந்த வேளாளர்களே என்ன பண்ணுவாங்க இந்த கும்பகோணம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா செட்டியார்னு போட்டுப்பாங்க அங்க அந்த செட்டியார்களுக்கு இந்த நகை வேல்யூ வேல்யூ இருந்துச்சுனால செட்டியாருன்னு போட்டுப்பாங்க சிதம்பரநாதன் செட்டியார்ன்றவங்களும் அதுதான் வேளாளர் தான் ஆனா அந்த ஏரியா இருக்கும்போது சில இடத்துல இந்த மாதிரி செட்டியார்னு போட்டுப்பாங்க அந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து முதலியார்னு போட்டுக்கிட்ட ஒரு மரியாதைன்றது செங்குந்தொழி முதலியார் அந்த அந்த காலத்துல அந்த வழக்கம் வந்துருச்சு அதுதான் யாதவரே பாத்தீங்கன்னா பிள்ளைன்னு போடுவாங்க தெரியுங்களா சில ஊர்ல முதல்ல கோணாருன்னு போட்டுட்டு இருந்தாங்க இப்ப கால மாற்றம் அவர் மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைன்னு போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி வழக்கு அப்பப்ப மாறிட்டே இருக்கிறது தான் அதை போயிட்டு முதல்ல வந்தோம் முதலியாரு ரெண்டாவது வந்த ரெண்டாவது யாரா என்ன நல்லா தெரியாம அடுத்தது அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அருந்தது அவங்க வந்த இருக்கட்டும் இல்ல அதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்களே அப்படி ஒரு ஆதாரம் இருக்கட்டும் ஆதாரம் இல்லை அப்படியே ஒரு வாதப்படி ஒரு ஆதாரத்தோட பேசுறாரு வரலாறு தெரிஞ்சு பேசுறாருன்னே இருக்கட்டும் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்படி அவங்க இங்க வந்தாங்க இல்லையா வந்து இங்க தங்கிட்டாங்க அவங்க ஒன்னும் நம்மள சுரண்டி இல்லையா இல்ல அதுக்கு செய்யறவங்களும் கிடையாது நம்மள சுரண்டி இல்ல அவங்க நமக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருக்காங்க அவங்கள போய் தொடரலாமா நம்ம சண்டை போடுறது யார சண்டை போடணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அது அதுல போய் மதம் சாதி மொழி இதெல்லாம் பார்க்க கூடாது எப்பவும் வரிசையில் இதெல்லாம் கடந்துதான் பார்க்கணும் யார் எளியவனும் அவங்க பக்கம் நிக்கணும் எளியவர்கள் பக்கம் போராடுறவர்கள் பக்கம் நிக்கணும் அங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்கள போய் நீ சீண்டி விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கையில என்ன இருக்கோ அதான் அறிப்பாங்க என்கிட்ட என்ன இருக்கா அதை பயன்படுத்த முடியும் இப்போ அண்ணாமலை பேசுனது இதை ஒட்டி வந்து ஒரு திமுக காரர் ராணுவ வீரர் ஒருத்தர் கொண்டுட்டாரு பாருங்க ஒரு தேசத்தை பாதுகாக்கிற ராணுவ வீரரை வந்து திமுக காரன் கொண்டுட்டான் தேச விரோதி திமுக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை வந்து ஒரு மலிவான மிக கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இல்ல என்ன நடந்தது அந்த சம்பவம் சொல்லுங்க அது என்னங்க ஒரு ராணுவ வீரர் லீவ்ல வந்திருக்காரு அவங்க அண்ணி வந்து ஏதோ த குடி தண்ணியில துணி வச்சிருக்காங்க அது ஏதோ கேட்டிருக்காரு அந்த அந்த அவங்க அண்ணன்காரரு கவுன்சிலர் போடு திமு கவுன்சிலர் போட்டு அவர் ஏதோ என்ன சண்டை போடுறான்னு கேட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஒத்த சண்டையாயிங்க தம்பி சண்டைதான் இது ஆமா ஆமா பங்காளிகளோ அதோ அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்கள ஏதோ ஒன்னு பங்காளிகள் சண்டை போட்டு இருக்காங்க ஒருத்தவங்க கை கலப்பாயி இந்த அளவு கொஞ்சம் அடி அதிகமா ஆயிடுச்சு ராணுவ வீரருக்கு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயி பதினஞ்சு நாள் கழிச்சு செத்திருக்காரு அது இன்டென்ஷன் கிடையாது கொலை பண்ண நோக்கமும் இல்ல அது ராணுவ வீரர் என்பதால் அவர் கொலை பண்ணல ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை குழாயடி சண்டை அது வந்து கொலையில் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது உடனே அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அவருக்கு திமுக கவுன்சில்தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க நடவடிக்கை படகு பதிவு செஞ்சு சட்டப்படி ஒரு கொலை நடந்தால் என்ன நடக்குமோ அது நடந்திருக்கு அவ்வளோதான் அரசாங்கம் செய்ய முடியும் இது உடனே திமுக ராணுவத்துக்கு எதிராக இருக்கு ராணுவ வீரர் ராணுவ வீரலாம் பார்த்து பார்த்து கொலை பண்ணுறாங்க திமுக ரொம்ப அல்பமான ஒரு அதாவது பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறதே வந்து அண்ணாமலைக்கு வேலையா போச்சு உங்கள் மதுரையில் என்ன நடந்துச்சு அங்க போய் பிடிஆர் கார் மேல கல்லை விட்டு செருப்பு வச்சுனாங்க பாருங்க அங்க அரசியல் பண்ணணும்னு பேசினாருல மொபைல்ல இதை வச்சு அரசியல் பண்ணோம் எப்படி பண்ணலாம் யோசிப்போம் அப்படின்ட்டு ராணுவ வீரருக்கு மரியாதை செலுத்துறாங்கன்னா அதுதானே மெயின் தலை நாளைக்கு செய்தி பெருசா வரணும் அதை விட்டு செருப்பு வச்சுன்னு செத்து அடுத்தது செய்தி வருது அப்ப ராணுவ வீரர் யாரு அசிங்கப்படுத்தினா செய்தி சிறப்பா வர வேண்டியது ராணுவ வீரர் பற்றி ஆனா செருப்பு வீசினதான் தலைப்பு செய்தியா வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு அண்ணாமலை இப்ப ராணுவல அசிங்கப்பட்டது யாருன்னா அண்ணாமலைதான் அசிங்கப்படுத்துறாரு இதோ திமுக தான் வந்து அதாவது தேச விரோத சக்தி தேச விரோத கட்சி திரியன கட்சின்னு மக்கள்கிட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க முப்படை முன்னாள் முப்படை வீரர்கள் நல்லா கடகம்னு சொல்லி ஆரம்பிச்சதே கலைஞர் தான் தெரியுங்களா நான் கேக்குறேன் ரொம்ப வேண்டாம் பிபின் ராவத் விபத்துல இறந்தார்ல குன்னூர்ல குன்னூர்ல உடனடியா அங்க போனாருச்சு ஸ்டாலின் முதல்வர் உடனடியாக போய் நைட்டு அங்கே பார்த்துட்டு இந்த ஃபாட்டை போய் பார்த்துட்டு அவங்க போய் விசாரிச்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு இரவு தங்கி மறுநாள் அஞ்சலி செலுத்தி எல்லாரும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து புறப்பட்டார் இந்த தேசபக்தர்கள் யார் போனால் சொல்லுங்க ஆளுநர் ரவி என்ன பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் பூர்ண கும்ப வரவேற்பு வாங்கிக்கிட்டு பொன்னாடை கொத்திக்கிட்டு தலையில கட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் இருந்து கோயம்புத்தூர் போய் போறது எவ்வளவு நேரம் ஆகும் நாலு மணி நேரத்துல போயிடலாம் போகலையா ஸ்ரீரங்கம் கோயில்ல போய் கும்பிட்டுகிட்டு இருந்தாரு பூர்ண கும்ப வரவேற்பு மரியாதையை வாங்கிக்கிட்டு இந்த அண்ணாமலை போனாரா இல்ல மோடி வந்தாரா உள்துறை அமைச்சர் வந்தாரா ராணுவ அமைச்சர் வந்தா யாரும் இல்லையா ஒரு தானே போனாரு அந்த முனப்படை தளபதி முதல்வருக்கு வெகுழ்ந்து போய் நந்தி தெரிவித்து கடிதம் எழுதினார் சும்மா மீட்பு பணியெல்லாம் துரிதப்படுத்தி நீங்க பக்கத்துல வந்து இருந்து எல்லாம் செஞ்சது ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்தது ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோன்ட்டு அவரை போய் வந்து தேச அதாவது உண்மையாக சொல்லப்போனால் முதல்ல ஸ்டாலின் வந்து ஜனநா ரொம்ப ஜனநாயக பண்போட இருக்காரு தூக்கி உள்ள போடணும்ன்றான் அண்ணாமலை சொல்றது தேச துரோகம் குற்றம் சாட்டுங்க ஆமா ஸ்டாலின் வந்து தேச துரோகம் பண்றாருன்னு குற்றம் சாட்டுறாரு தூக்கி உள்ள போட்டு நொக்கணும் மரியாதையெல்லாம் அரசியலாம் வேலைக்கு வேலைக்காகாது ஜெயலலிதா இருந்தால் பேச முடியுமா குடும்பமே கஞ்சா கேசில் உள்ளே போயிருக்கோம் ஒரு ஜனநாயக பண்போடு இருக்கணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறாரு அதை வந்து இங்க ஏதோ ஒரு ஏமாந்தத்தனோன்னு நினைக்கிறாங்க அது இல்லை அது இல்லைங்கிறது அன்னைக்கு சட்டசபையில் ஆளுநர் முன்பு நிரூபிச்சிட்டாரு நான் ஒன்று விட்டு கொடுத்து போகிறவன் இல்லை விலகி இல்லை அடிக்க அடி அடிப்பண்ணு அது என்னைக்கு அடிக்க போகிறாருன்னு தெரியல அடிச்சா தாங்க முடியாது அடி விடும் அந்த அண்ணாமலை சும்மா வாய வச்சுக்கிட்டு எதையாவது பொய் பேசிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உண்ணாவிரதம் உண்ணாவட்டத்தில் அவனா சொல்றான் அந்த ஒரு முன்னாள் ராணுவ வீரரு எங்கள்கிட்ட வெடிகுண்டு இருக்கு துப்பாக்கி இருக்கு நாங்கள் நினைச்ச குண்டு வைப்போம் குண்டு வச்சிருவேனே இல்லை இப்படி பேசுறது சட்டப்படி அப்படி குற்றம் தூக்கி உள்ளே போட்டுருக்கணும்ன்றனா வடக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு பதிவு சென்னா பத்தாது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன்னொருத்தம் அந்த மாதிரி பேசுற என்ன வரக்கூடாதுங்க சில பேர்ல பார்த்தீங்களா பிடிச்சுன்னு போனாங்கன்னா பாத்ரூம் வழிக்கு வந்து கை கால் அண்ணாமலை கூட சொல்றாரே நீங்க சுடுங்க அண்ணாமலை ஒரு துப்பாக்கி இருக்கு துப்பாக்கியில குண்டு இருக்கு ஆர்டர் போடுறது மோடி இருக்கார் சுட்டுட்டு வாங்க மத்த தமிழகம் பாஜா பாத்துக்கோ என்ன பார்த்து பண்ணி இதெல்லாம் என்ன வன்முறையை தூண்டுற பேச்சு இது மோடி ஆர்டர் போடுவாரா நான் சொல்றேன் தேச விரோத சக்தியா இருந்து ராணுவ வீரர்களுக்கு எதிரா திமுக இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அரசு இருக்குன்னு சொன்னா மோடி அமித்ஷா என்ன லாலிபாப் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்களா இன்னும் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிக்க மாட்டாங்களா அந்த உணர்வை வந்து சூழலை உருவாக்குறாங்க உங்களுக்கு ஒரே எண்ணம் எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து கலைச்சுணும் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அதுக்காக வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல விதைக்கணும்னு நினைக்கிறாங்க அது இங்க நடக்காது அண்ணாமலை சொல்ற பொய்ய பித்தலாட்டத்தெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்லை ஒரு பித்தலாட்ட அரசியல் திறந்தா பொய்யி இந்த மாதிரியான ரொம்ப கேவலமான அரசியல் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்ன நாற்பது ஆண்டு கால பத்திரிகை துறை அனுபவத்துல இப்படி ஒரு கேவலமா எதை எடுத்தாலும் அரசியல் பண்றது சாவில் அரசியல் பண்றது கொஞ்சம் கூட ஒரு ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லாம ஒரு பொய்ய அள்ளி விட்டு பிரமாண்டமா பேசுறது அதுக்கு இந்த ஊடகங்களும் வந்து அது பெருசு பண்ணி காட்டிட்டு இருக்காங்க நம்ம என்ன செய்ய முடியும் சமீபத்தில் முதலியார் வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இப்ப ரெண்டு கட்சியும் திமுக திமுக அல்லது காங்கிரஸ் அதிமுக ரெண்டுமே வேற சமூகத்தை தான் போட்டுக்கிறாங்க முதலியார் தான் அங்கே எண்ணிக்கையில் அதிகம் இவங்க வந்து முதலியார் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியே பிரச்சாரம் பண்றாங்க எடி இது நாம தமிழர் அது இவர் வந்து தமிழன்ற பேர்ல ஒற்றுமை படணும் சொல்லிவிட்டு நீங்கள் முதலியாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறது எவ்வளோ கேவலம் அது ஒரு வியூகமாக வெற்றி பெறுமான்னு கேட்குறேன் ஆதி பேரை சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற முடியாதுங்க அப்படின்னு சொன்னா வந்து இன்னைக்கு அதிகமான நான் கேட்குறேன் எங்கள் வடார்காடு தென்ன தென்னார்காடு மாவட்டம் தருவூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் எல்லாம் வன்னியர்களும் தலித்துந்தான் அதிகம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க மக்கள் தொகையில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தப்ப மொத்த பேரும் ஜெயிச்சு மொத்த தூரம் ஜெயிச்சி வந்துருக்கணும்ல பாமகவும் பிசிக்காகவும் ஒன்றா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாலே போதும் வெற்றி பெற்று வந்தால் ஐம்பது சதவீதம் வாக்கு வாங்கிக்கலாம் ஏன் வெற்றி பெற முடியல ஜாதிபாரத்தில் மக்கள் ஓட்டு போறது கிடையாது இப்போ இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் வருது வாக்கு எண்ணிக்கையோட மீண்டும் நம்ம சந்திச்சது குறித்து பேசுவோம் இப்போ பேசியிருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து நடைமுறைக்கு வரைக்கும் அவங்க அறுபது சதவீதம் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னா கேள்விப்பட்டது திமுக கூட்டணி அறுபது சதவீதம் வாக்குகள் வாங்கணும்ட்டு ஐம்பதுக்கு குறையாம வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐம்பது சதவீதம் குறையாம வாக்குகள் தான் வெற்றி பெறும் நினைக்கிறேன் சரி என்ன முடிவு வருதோ வாங்கலாம் ரெண்டாம் தேதி முறை சந்திச்சு பேசலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு விருந்தர்களோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி